முயன்றால் முடியாதில்லை மீளாவிட்டால் உனக்கு இந்த எதுவுமில்லை. வணக்கம், விதிட்டு நீங்கள் எக்ஸாம் தமிழ் சொல்லிங்க. நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணி போனால் டைட்டிலில் பார்த்த மாதிரியே ஐஐடியில் கண்டக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாமை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். ஐஐடியில் கண்டக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாம்னா என்னென்னு பார்த்தா ஜாயின் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி. இது வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சிக்காக கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம், அதாவது பிஜி டிகிரிக்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். இதை வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டும், அதாவது எம்ஹெச்ஆர்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ்லாம் எப்படி வந்து இன்ஜினியரிங்க்கோ அது மாதிரி இது வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கோர்சஸ்க்கு, அதாவது பிஜி கோர்சஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தா 2020 ஆறு பேப்பருக்கு மட்டும் தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஆறு பிஜி டிகிரிக்கு படிக்கிற மாதிரி வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. 2021 பார்த்தா ஏழு பேப்பர் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இது மாதிரி ஏழு பேப்பர் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து இந்த வருஷம் புதுசாக வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து அடுத்த எம்எஸ்சியில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு பேப்பர் கூட எழுதலாம். இப்போ நீங்கள் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைனா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ரெண்டு பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எதில் வந்து ஹை லெவல் மார்க் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எம்எஸ்சி டிகிரி வந்து செலக்ட் பண்ணி போயிடலாம். சரிங்களா, இது வந்து எதுக்கான அட்மிஷன் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்எஸ்சி டிகிரி ஐஐடியில் படிக்கிறதுக்கான ஒரு அட்மிஷன். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி மட்டும் இல்லாமல் பிஹெச்டி கோர்சஸும் நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டகிரேட்டட் பிஹெச்டி கோர்சஸ் இது மாதிரி கோர்சஸும் படிக்கலாம். இந்த ஸ்கோர்ஸை வந்து பார்த்தா இந்த ஐஐடியோட ஜாம் ஸ்கோரை வந்து பார்த்தோம்னா என்ஐடிஸ், சிஎஃப்ஐடிஸ், அதாவது சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்கோரை வச்சு உங்களுக்கு வந்து அட்மிஷன் தர்றாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா ஒன்ஸ் பர் இயர் தான் கால்ஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாம் மோட் வந்து ஆன்லைனில் இருக்கும். எக்ஸாம் டூரேஷன் 3 hours. சரிங்களா, செப்டம்பர் டு அக்டோபர் மந்தில் வந்து மோஸ்ட்லி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தா பிப்ரவரியில் வரும். சரிங்களா, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து பார்த்தோம்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரியில் வந்து பார்த்தா 55% கம்பல்சரியாக வச்சுருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசேபிலிட்டி இது மாதிரியான கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50% முடிச்சிருந்தா போதும். நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதாததுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் இல்லை. சரிங்களா, இது எங்கெங்கே எக்ஸாம் நடக்குதுன்னு பார்த்தா மொத்தம் 8 ஜூன்ஸில் வந்து நடக்குது. அதில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 இடம் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஹால்ஸ் வந்து அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா, இது வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி, கெமிஸ்ட்ரி எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஸ்டின்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா, இது ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் நடக்குது. டூரேஷன் வந்து 3 hours. லாங்குவேஜ் வந்து பார்த்தா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தா 3 types ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின், நியூமரிக்கல் ஆன்சர் டைப். இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கும் மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஒன்று மட்டும் தான் ஆன்சராக வரும், மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸில் ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிறது கூட ஆன்சராக வரலாம். நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ்னால் உங்களுக்கு ஆன்சர் வந்து நியூமரிக்கலில் வரும், நீங்கள் அதை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் இதில் வந்து 3 பிரிக்கிறாங்க, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் 3. டோட்டலாக 60 கொஸ்டின். செக்ஷன் ஏல 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 10 questions 1 mark கொஸ்டின்ஸ், 20 questions 2 mark கொஸ்டின்ஸ். இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் வரும். ஆன்லைன் எக்ஸாம் இங்கிலீஷ் மோடில் கேட்பாங்க. மார்க் வந்து 1 mark, நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. இதுவே 2 mark கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் 2/3 தர்றாங்க. இதுவே செக்ஷன் பி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 10 questions மட்டும் தான் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 mark கொடுக்குறாங்க, நெகட்டிவ் மார்க் இல்லை. செக்ஷன் சி பொறுத்தவரையும் பார்த்தா 20 questions கேட்குறாங்க, 10 questionsக்கு 1 mark, 10 questionsக்கு 2 mark தர்றாங்க. நியூமரிக்கல் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே, இதுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 mark, எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கும் இல்லை. ஸோ மொத்தம் 60 questions கேட்குறாங்க, 100 mark வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் நீங்கள் வாங்குகிற மார்க் பேசிக்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் டாப் லெவல் காலேஜஸில். அதுக்கு நீங்கள் கம்மியாக வாங்குவாங்க, அதுக்கடுத்து டாப் லெவல் காலேஜஸில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த மார்க்கை வச்சு நீங்கள் வந்து என்ஐடிஸ், ஜிஎஃப்ஐடிஸ் இந்த மாதிரியான காலேஜஸ்களும் நீங்கள் சூஸ் பண்ணி போக முடியும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஹெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன், ஏன்னா சொன்ன வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஒரு சில கோர்சஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எம்எஸ்சி ஹெமிஸ்ட்ரியில் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது வந்து ஹெமிஸ்ட்ரி பார்ட்டை கிளியர் பண்ணியிருந்தீங்களா, எம்எஸ்சி பயோடெக், பிஹெச்டி டூயல் டிகிரி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், எம்எஸ்சி பிஹெச்டி டூயல் டிகிரி இன் எனர்ஜி, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுவே ஜியாலஜி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி, எம்எஸ்சி டெக் இன் அப்ளைடு ஜியாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி அப்ளைடு மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிஹெச்டி ஜாயின் கோர்சஸ், இது மாதிரியான கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கலாம். இதுவே மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எம்எஸ்சி அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபோமெட்டிக்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஜாயின்ட் எம்எஸ்சி பிஹெச்டி இன் அட்மாஸ்பியர் அண்ட் ஓசன்
சயின்சஸ் இந்த மாதிரியான குரூப் எடுத்து படிக்கலாம். ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி பிஹெச்டி டூயல் டிகிரி இன் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி அப்ளைடு ஜியோ ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இதுவே வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த ஐஐடியில் கண்டக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாம், ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி, இதை பற்றி ஓரளவு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.